அனைத்து விதமான கொண்டாட்டங்களில் கொத்துரொட்டி கொத்துவதற்கும் மற்றும் வீட்டு தேவைகளுக்கும் மாலா பரோட்டா. மாலாவின் நேரடி கண்காணிப்பில் தயாரிக்கப்படும் மாலா பரோட்டாக்கள் 5 பெட்டிகள் 5 யூரோக்கள் மட்டுமே. நம்பிக்கை நாணயம். உத்தரவாதத்தின் மறுபெயர் மாலா. நம்பிக்கை நாணயம் உத்தரவாதத்தின் மறுபெயர் மாலா. ராஜபல் பூக்கடைக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்றது புஜித்தவி ரீல். இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சகலவிதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக் கொள்வதற்கு லவ்லி ஓசான் லாச்சப்பலில் லவ்லி ஓசான். சகலவிதமான மீன்களும் வெட்டி தரப்படும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு குணமாம் ஒவ்வொரு தருணம் ஒவ்வொரு மனமாம் நீ என்னை பார்த்து கை நீட்டு நாம் சொல்லும் செய்தி. இப்பதான் ஊருக்கு போட்டு வாரண்டாப்பா, ஊரை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. என்ன ரோட்டு வலையெல்லாம் அந்த மாதிரி போட்டுருக்காங்களே. என்ன நீங்க எந்த ஊரை சொல்றீங்க? எங்கள்கிட்ட இடத்துல ரோட்டு போட்டுருக்குறாங்க. 3 சைக்கிளில் போனால் டக்குன்னு ஆக்சிடென்ட் போடுவாங்களே. என்ன அப்படி ரோட்டு எல்லாம் போட்டுருக்கீங்க? உங்களோட ஆக்சிடென்ட் போடுவாங்க. எங்கள் ஊரில் வந்து 3 சைக்கிளில் போட்டு தண்டவாளில் போகும் தார் ரோட். எங்கள் ஊரில் வந்து தார் ரோடு காபேட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த காபேட் ரோடு எங்கள் ஊரில். நீங்கள் அங்கே எங்கள் இடத்துல மார்க்கெட்டை கட்டி விட்டுருக்குறாங்கடாப்பா. யாழ்ப்பாணத்திலேயே எங்கள் இடத்துல மார்க்கெட் அமைப்பேன். நீங்கள் மார்க்கெட் இருக்கிற ஊர் எங்கெண்ட ஊரை பேரை சொல்லிக்கொண்டு மார்க்கெட்னு சொல்கிறீங்க நீங்கள்? யாழ்ப்பாணம் மேட்டோர் எந்த ஊர்? யாழ்ப்பாணம் இங்கேவா எங்கட முந்தியந்து எங்கட இடத்துல நாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து இப்போ நானும் வந்தான் படித்தேனா. நான் இப்போ இப்போ போய் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வந்தேன். பழைய மாணவர்கள்ட்டு கொஞ்சம் காசு எரிஞ்சு விட்டு வந்தேனான். எங்கட அந்த பள்ளிக்கூடத்துலான அப்படாப்பா ஸ்ரீமாண்ட கவர்மெண்ட்டில் நிதியமைச்சர் அந்த ரெண்டம் பேர்றா அவர் ஸ்ரீமாண்ட மகன் அனுரா பண்டாரநாயக்கா முழு பேரும் அங்கே அதை படித்தது. என்ன என் பிள்ளைங்க என்னதை சொல்கிறீங்க? எங்கட பள்ளிக்கூடம் ஆசிரியம் உற்பத்தி செய்கிறதோ எங்கெண்ட ஊரில் தான் நாம் ஆசிரியமாரி உற்பத்தி செய்து அனுப்புறதாம் இல்லாடம். டேய் உற்பத்தி செய்கிறேன்டாடாப்பா. கொண்டு வந்து என்னென்னு கேட்டால் வெங்காயம் மிளகாய் கத்தரிக்காய் போயில் அதுகளைத்தான்டாப்பா உற்பத்தி செய்கிறது. ஆசிரியர் என்றாப்பா உற்பத்தி செய்கிறது. அது சரி. நீ இப்போ எந்த இடம்? நீ யாழ்ப்பாணம் ஜவா. யாழ்ப்பாணம்ன்றடாப்பா பெரிய இடம். யாழ்ப்பாணம் பெரிய மாவட்டம். யாழ்ப்பாணம்ன்று வராது. இப்போ உதாரணத்துக்கு நான் யார் சொல்லுவாப்போம்? நான் எந்த இடம்னு சொல்லுவாப்போம்? தாளமக்கான்ற ஊர் தான் நான். சரியோ? அப்போ நீ எந்த இடம்? யாழ்ப்பாணம் சொன்ன நம்புங்கள் எந்த ஊரில் தான் சரியோ? பிசாகாட்டு இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் மெக்னோல் இருக்குது, பின்னுக்கு ஹுய்க் இருக்குது, அந்த பக்கம் இந்த டைம் ஓட்டன் இருக்குது, அந்த இதுக்கான சொல்லி எல்லாம் கொண்டு வந்து அடித்து விட்டாங்க. வெளிநாட்டுக்கார் அங்கே இருக்குது. எந்த ஊரில் வெளிநாட்டுக்கார் வந்து அரைக்காய்ச்சல் போட்டு குளிங்காசு அடித்து கொண்டு இங்கேருந்து சோத்து சாப்பிட வரவே இல்லை. அங்கே வந்து பிசாகாட்டை தான் சாப்பிடுவோம். இல்லை பிள்ளைகள் அப்படி தான் சாப்பிட்றது. இப்போ நான் இல்லையென்று சொல்லல. உண்ட இட அந்த இடத்துலேயே அதுகளெல்லாம் கிடக்கு. அது சரி. உண்ட ஊரை விடமடாப்பா. உண்ட ஊர் அது தமிழ்நாடு சொல்கிறேன். யாழ்ப்பாணம் உண்டு. யாழ்ப்பாணம் இந்த ஊர் இல்லை. இன்னொரு கவர்மெண்ட் ஒன்று கொப்பரை அடித்து கேட்டுப்பார். இந்த ஊரோட ஒன்று கொப்பருக்கு தெரியும். ஹலோ அப்பா நித்ரியே. அவர் நித்ரான உள்ளுவார். எஞ்சே அதை விடுங்கோ. என்னென்னு சொன்னால் எங்கள் ஊர் யாழ்ப்பாணம்னு சொல்ல நம்புதில் இருந்தால் ஏனே எனக்கு சின்ன வயதில் சொன்னீங்களோ. ஓ ஆ சரியா சரி ஓகே ஓகே. அந்த பசாபலானும் நீ சொன்னதுடாப்பா. இப்போ வந்து எங்கே வச்சு சொன்ன? நீ யாழ்ப்பாணம் ஆரியோளஞ்சாந்தி அந்த இடத்த சொல்கிற. பசாபலான் எங்கே கிடக்கு? ஆரியோளஞ்சாலும் எங்கே கிடக்கு? நீ உண்ட ஊரை தெரியாமல் இருக்கிறியே. உண்ட ஊருண்ட பெருமை தெரியாமல் இருக்கிற. என்ன பெருமை? விளங்கல. உண்ட ஊர் பசாபலான் இருக்கல்லோ. பசாபலான்ன்றடாப்பா அது பெரிய ஒரு ஏரியா தான். சரியோ? பசாபலான் கிழக்கு மேற்கு வடக்குன்னு சொல்லி பெரிய இடத்தை பிடிச்சிருந்தது. நீ அந்த உற்பத்தி செய்தான்னு சொன்னேன் இல்லை ஆசிரியர், அது அங்கான் இருந்தார். எது அங்கே உற்பத்தி செய்யலடா? ஆசிரியர் பயிற்சி கலாசாலை. அதுதான். அப்போ அது வந்து என்ன மாதிரி என்று கேட்டால் இந்த ஆசிரியர் மாதிரி எல்லாருக்கும் பயிற்சியை கொடுத்து அங்கே இருந்தாண்டாப்பா போகிறது. அது முக்கியம். அது அந்த இடத்து உங்களோட இடத்துலாண்டாப்பா இருந்தது. உங்களுக்கு அது பெருமை. அது சரி. உங்களோட இடத்து மண்ணை பற்றி உணவு தெரியுமே? மண்ணா? மண் என்ன மண்ணு தெரியும் மண். ஆ பாத்தியோ? அப்படி இல்லையடா. அந்த இடத்து மண்ணுக்கு வந்து செம்பாட்டு மண்.
பொயில செய்யலாம், வெங்காயம் செய்யலாம், மிளகாய் செய்யலாம், என்ன பயிரும் செய்யலாம் விடாப்பா. போதிய அளவு நல்ல தண்ணி கிடக்கும், முதல் தண்ணி வந்து உப்பு தண்ணி இல்லைடாப்பா. சில இடங்கள் சில ஏரியாக்கள் இடாப்பா உப்பு தண்ணி, உங்களோட தண்ணி வந்துடாப்பா பச்ச தண்ணியை குடிச்சிட்டு படுக்கலாம் மனுஷன். அப்படி தண்ணி வளம் நிறைஞ்ச இடம் விடாப்பா. அது சரி, நீ இங்கே வந்து வயனை கேள்விப்பட்ட, நீங்கள் வயன் முதல் உற்பத்தி தெரியுமே இது தெரியாமல் போச்சு, தெரிஞ்சால் ஃபேஸ்புக்கில் எழுதியிருப்பேன். ஆ, அப்போ பார்த்து உங்களுக்கு உங்களோட இடத்திருந்த பெருமையை தெரியாமடாப்பா. நீங்கள் இங்கே இருக்கிறாடாப்பா, உங்கள் கல்யாணம் விட்டு கொடுக்குற நெல்லி கிராஸ் இருக்குல்ல, பச்சை கலரில் குடிக்கணும் இல்லை. உங்கள் கல்யாணம் விட எல்லாத்துலேயும் கொடுக்கலாம், நெல்லி கிராஸ் குடிக்கணுமோ இல்லையோ. ரொம்ப டேஸ்ட் ஆ, அது வந்து இங்கே உற்பத்தி செய்தான்னு தெரியுமா உனக்கு? அது நெல்லி கிராஸ் வந்து நீர்நாளத்தோங்கிற ஊர் என்னது இந்த ஊர் சரி ஞாபகம் இல்லை எனக்கு. உங்களோட இடம் தான் இங்கே எடுத்து நெல்லி கிராஸ் வாங்குறது. பின்ன விட்டுட்டாங்க விட்ட இடங்களுக்கு யாரும் திருப்பி போனா நீங்களோ நீங்கள் எங்கண்ட அப்பட காணியை கொஞ்சம் விட்டது. அங்கனைக்க சில காணியில் சில பேர் போய் இருக்கணும், சில காணியில் சில பேர் போய் இருக்கே இல்லை. அப்போ மற்றது வந்து வெளிநாட்டுக்கார் வந்து வேறு ஊருக்கார் வந்து அங்கே இந்த இப்போ ஏர்போர்ட் வந்து திறந்த தெரியுந்தார் உங்களுக்கு. அப்போ அதால் அந்த இடத்தை பிடிச்சி கொட்டல்கள் கட்டி கட்டுறதுக்காக கோடிக்கணக்கில் கேட்குறாங்க. எங்கள் அப்பாவுக்கு நிலம் இருக்குது, அப்பா அண்டே தான் ஃபோனில் எனக்கு கேட்டவர், தம்பி தான் வித்துருவோம்டா, உனக்கு லட்சக்கணக்கில் தாராங்க, கோடிக்கணக்கில் தாராங்க, வெண்ணி போட்டு நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஹோட்டலும் கட்டியா பெரிய வீடும் கட்டுற சர்வதேச விமான நிலையம் வந்திருக்கு. முந்தி வந்தது பலாலி விமான நிலையம் இருந்தது. அந்த நேரத்திலேயே ஃப்ளைட்ல ஆக்கள் வந்து எப்படி இருந்தது? பலாலி விமான நிலையம் இருந்தது. இப்ப என்ன பேர் வைக்கிறேன்? இப்ப இப்படாப்ப அத வந்தடாப்ப யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம். எல்லாத்த ஊராலையும் பறந்து போறதுன்னு சொன்னா எங்கட ஊருக்குலாம் டிஸ்டர்ப் என்ன? இது வந்து எங்கட ஊர்களை சார்ந்தன்னு சொன்னா ஒழுங்கான பேரை வச்சிருக்கோம். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை உங்களோட பேரவை, அவன் பேரவை, பக்கத்து ஊர்காரன் பேரவை, இத்தனை பேரடாப்பா அவங்க வைக்கிறது. உங்களோட ஊர்ல தான்டாப்ப அது இருக்கு. ஆனா இன்றைக்கு வந்து எங்க அப்பா முந்தி சொல்லியிருக்கிறாரு என்ன, அந்த இடம் வந்து முக்கியத்துவம் வந்துட்டுது. சரி, உங்களோட இடம் வந்து இன்றைக்கு முக்கியத்துவம் வந்துடுது. அப்போ உங்களோட இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து யாரும் போன நீங்களோ ஏனென்னும் போகாம நிற்கிறீர்கள். இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வீடு வந்துட்டு மண்டு வெளி போட்டு போக நிற்கிறீர்கள்டாப்பா. அதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் உங்களோட இடத்த யாருக்கேன்னு வித்துட்டு போனால் நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு வேலையும் கூட பரம்பரை பரம்பரையாக இருந்த அந்த இடத்தேடாப்பா வேறு ஒரு தானே கொடுத்துட்டு போகிறது கிடையாது. காசு முக்கியம் இல்லையா? போ, ஒரு மண் தான்டா முக்கியம். அந்த மண் இருக்குல்ல, நாங்கள் வாழ்ந்து ஓடின அந்த மண்ணுக்கு தான் அவன் அவன் அடிபடுறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அன்றைக்கு எங்கள் அப்பாவே வந்து ஃபோனில் காய்ச்சி நிற்கிறார். நான் ஃபோன் அடிக்க தான் வந்து அந்த ஏதோ 764 பஸ் வந்து எங்கண்ட ரூமால் தானா முந்தி போனேன். அப்போ நான் யாழ்ப்பாணம் தானே இருந்தாலும் இப்படி கை கொண்டு ஜோதிச்சு விட்டுறேன் தான். அதெல்லாம் போடுறது 764 பஸ் வந்து உங்களோட பஸாவெல்லாம் சந்தியால் சும்மா கிரண்டு யாழ்ப்பாணத்துக்கு போகும். இந்த பக்கத்துக்கு போனால் டக்கண்டு பரிசுரை போகும். டண்டு பக்கத்துக்கும் அங்கே இங்கே ஓடி தெரிஞ்சது விடமாட்டேன்னு அப்பா அந்த காய்ச்சி உண்டு. அது இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த பக்கத்து 764 அந்த ரோட் இருக்குல்லோ, வசாவளம் ரோட்டு, அந்த திருநெல்வேலி ரோட்டேடா அப்பா. இப்போ வந்து நீங்கள் போய் அந்த இடத்தை பிடிச்சி அந்த இடத்துக்காக போராட்டங்களை நடத்தி கிடத்தி அந்த இடத்தை விடுவிக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்பினாலும் அது இப்போ அந்த அந்த ரோட்டை வந்து பூட்டி போட்டு கிடக்கு. இப்போ மற்ற பக்கத்தாலாம் திறந்து விட்டுருக்காங்க. பலால ரோட்டை போயிட்டு தான் மங்களை ஓ அங்களை போட்டு தான் ஏர்போர்ட் பக்கம் ஏர்போர்ட் விட்டாலும் சனம் பாரதாமே உங்களோட முந்தியடா அப்பா பலாலியில் சனம் ரங்கி அப்படியே வந்து வசாவளம் சந்தியில்
காரை வச்சு கொண்டு நிற்பாங்கடா பாக்கள். ஆக்கள் வந்து காரை கேட்ட உடனே காரில் ஏற்றி கொண்டா யாழ்ப்பாணத்தில் விட்டுட்டு வரையெல்லாம் வசவடம் சந்தியில் நடந்தது. இன்றைக்கு அந்த ரோட்டு பூட்டுப்பட்டு போய் கிடக்கடா. அப்போ அதுக்கான இந்த போராட்டங்கள் அதுகள் இதுகளை அந்த அந்த இடத்த விடுங்கோன்னு சொல்லி இந்த கிளிநொச்சி அங்கே இங்கேன்னு சொல்லி இடம் பேர்ந்து உங்களோட இருக்கிற ஆக்கள்டா அப்போ கிடக்கிட வந்து 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 போராட்டங்கள் நடத்தி நடத்தி கொண்டு தான் போகிறாங்க. இப்போ இல்லைன்னு நான் சொல்ல எங்கள் அப்பா சங்கம் வச்சிருக்கணும். எங்கே சங்கம் வச்சிருக்கணும்? இன்னும் வெளிநாட்டில் வாழ்வாதாரம் குறைஞ்ச பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரத்தை குடிக்கணும். அதுக்காகவே அங்கே ஊரில் வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பு மூலமாக இப்படியான உதவிகள் மற்ற இடம்பெயர்ந்த ஆக்களுக்கு அங்கே போய் உங்களை குடியேற ஆக்களுக்கான உதவிகள் அதுகளை தான் செய்துருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்துருக்கணும். ஆனால் அவளை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டாரா? அப்போ அவளோட சேர்ந்து நீங்கள் வேலை செய்யணும் தம்பி. நீ சின்ன படிக்கின்றாப்பா உண்ட ஊருண்ட பெருமை தெரியாமல் நிற்கிற, உண்ட ஊருண்ட ஊரில் என்ன நடக்கணும் தெரியாமல் இருக்கிற. இன்றைக்கு வந்து உங்களோட ஊரில் வந்து சர்வதேச விமான நிலையமாக்கி விமானம் வந்து இறங்கிட்டுது. இன்றைக்கு வந்து விமானம் இறங்கினா அந்த அந்த இடத்தின் முக்கியத்துவத்தை பேர என்னென்னு அப்போ அந்த அந்த அப்படியான நிதியில் நீ என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த அவைகளோட சேர்ந்துடாப்போ உங்களோட ஊரை வந்து டெவலப் பண்ணணும். அந்த ஊரில் உள்ள மக்களுக்கான மீள் குடியேற்றங்கள் அதுகள் இதுகள்னு சொல்லி அப்படியான உதவிகளை நீங்கள் செய்யணும். அப்போ காசு நாங்கள் கொடுக்க நான் காசு கொடுத்த ஞாபகம் இருக்குதானே? ஒரு அப்படி கொஞ்சத்தை கொடுத்து போட்டு சேமி இன்னும் அவ்வளோ வேலை திட்டங்கள் அங்கே கிடக்க அவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறாப்போ. அங்கே உள்ள மக்கள் வந்து தங்களால் தாங்களாக எதுவும் செய்ய மாட்டேனும் போல புலம்பெயர்ந்த எங்களை தான் நம்பிக்கொண்டிருக்கணும். அப்போ நாங்கள்லாம் என்ன செய்யணும்? அந்த மக்களை டெவலப் பண்ணி அந்த மக்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அங்கே இருக்கிறார்கள் சரி, அங்கே சில இடங்கள் விடுபட்டு போச்சு தான், அதுக்கு ஒன்றும் செய்யலாது. இப்போ இருக்கிற இடத்தையாவது என்ன செய்யணும்னு சொல்லுவாப்போம்? நாங்கள் காப்பாற்ற வேண்டிய தேவை வந்து எங்களுக்கு இருக்கப்போ. அப்போ நீங்கள் இந்த இளையோர் என்ன செய்யணும்னு கேட்டால் இப்படியான சங்கங்களோடு சேர்ந்து நீங்கள் வேலை செய்யாதான்டாப்பா நல்லம் அடம்பன் கொடியும் திகண்டாதான்டாப்பா முடுக்கு.